ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடு தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மொபைல் வந்து தண்ணியில் விழுந்துருச்சுன்னா லைட்டான சின்ன பாதிப்பாக இருந்ததுன்னா ஸ்பீக்கரில் வந்துட்டு உங்களுக்கு கரகரன்னு சத்தம் கேட்கும், இல்லை சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்துட்டு மொபைலை கழட்டி ரிப்பேர் பார்க்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. சின்ன ஒரு ட்ரிக்கு தான், ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஒன்று இருக்குது, அந்த சைட்டுக்குள்ளே போயிடுங்க. நான் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது வந்துட்டு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாய்லெட்டில் விழுந்துட்டாலோ, தண்ணியில் விழுந்துட்டாலோ, இல்லை ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டாலோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி, இதை நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதாவது இது எப்படி வந்துட்டு தண்ணியை வெளியேற்றோம்னா, நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே அதில் ஒரு சவுண்டு வரும், அதாவது வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஸ்பீக்கரில் இருக்க தண்ணியெலாம் வெளியேறும். ஒரு இந்த சவுண்டு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீக்கர் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியே தள்ளி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஒரு மாதிரி கரகரன்னு பாட ஆரம்பிக்கும், ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி எரையிற மாதிரி வரும். தூசு உள்ள போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வந்துட்டு சைட்டை யூஸ் பண்ணி, ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைலோட ஸ்பீக்கரை சேஃபாக வச்சுக்கோங்க.